இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவின் பிரியமானவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி கேளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய வளர்ச்செடி பத்திரிகை தேவையானாலும், ஊழியத்தில் உங்கள் பகுதியில் பயன்படுத்த நீங்கள் விரும்பினாலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 8:46. இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, 12 வருடமாக வியாதி நிமித்தம் இருந்த ஒரு சகோதரி சுகமடைகிற அனுபவத்தை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஒருவர் தொட்டது உண்டு. முந்தின வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டது என்று சொல்லும் பொழுது, எப்படி ஆண்டவரே இவ்வளவு கூட்டம் ஜனங்கள் வரும்பொழுது நீர் கேட்கிறீர் என்று சொல்லிக்கூட கேட்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். 42 வசனத்தின் கடைசி பகுதியிலே இயேசு போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசுவோடு ஒரு கூட்டம் ஜனம் நெருக்கி கொண்டு வருகிறார்கள். விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக, நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு கூட்டம் ஜனம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனத்திற்கு மத்தியிலே இயேசு கடந்து வந்த பொழுதுதான் இந்த 12 வருடமாய் வியாதியுள்ள அந்த சகோதரி ஆணுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் அடைந்தாள் என்பது தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற சத்தியம். இந்த வார்த்தையின் அனுபவத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள், ஒருவர் என்னை தொட்டது உண்டு. அதுக்கு காரணம், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இந்த ஒருவராய் இருந்தால் நல்லது. என்னை ஒருவர் தொட்டது உண்டு என்று இயேசு சொல்கிறாரே, யார் அந்த ஒருவர்? ஒருவேளை அந்த ஒருவர் என்பது நீங்களா இருப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் ஆண்டவரை நெருக்கி கொண்டு வருகிற அநேகரை நாம் அங்கே பார்க்கிறோம். எல்லாருக்கும் சுகம் விடுதலை கிடைக்கவில்லை. வல்லமை புறப்படும்படியாக அந்த சகோதரி மாத்திரம்தான் இயேசுவை தொட்டிருக்கிறாள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. வேதாந்தத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வல்லமை தொடும்படி, வல்லமை புறப்படும்படி ஆண்டவரை தொடுவது என்பது என்ன? அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த சகோதரி பெற்றதுனால தான் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்று இயேசு சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவரை நெருக்கி கொண்டு வருகிற மக்கள் இருக்கிறார்கள், அவரோடு உரசி கொண்டு வருகிற மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை ஆவிக்கிற சில அனுபவத்தில் நாம் இதை சொல்லுவோமானால், பாஸ்டரை நெருங்கி வருகிற மக்கள் இருக்கிறார்கள், ஆலயத்தை நெருங்கி நேசிக்கிற, ஆலயத்துக்காக பிரயாசப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள், ஆராதனையிலே அதற்கென்று பிரயாசப்பட்டு செயல்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் விடுதலை அல்ல, அவர்களுக்கெல்லாம் வல்லமை புறப்படவில்லை, இயேசுவை தொட்டவர்களுக்கு தான் வல்லமை புறப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அந்த இயேசுவை தொட்ட நபர்தானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்று சொல்கிறாரே, யார் அந்த ஒருவர்? சில அனுபவங்களை வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். 1 Samuel 21:17 17 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தாவீது தேவனை நோக்கி, நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்கிறான். 8 வசனத்தில் வாசிப்பில்லானால் அங்கேயும் நான் தான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் ஜனங்களை எண்ணக்கூடாது, தொகையிடக்கூடாது என்று தாவீதுக்கு சொல்லியிருந்தார். இந்த தாவீது அதை மறந்தவனாக தன்னுடைய சேனாதிபதியை கூப்பிட்டு, ஜனங்கள் எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டு வா, படையிலே மக்கள் என்னென்ன படையில் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை எண்ணிக்கொண்டு வா என்று சொல்லி அவன் அனுப்புகிறான். அதன்படியாகவே செயல்படுத்தப்படுகிறது. இந்த செயல் ஆண்டவருக்கு மிகுந்த வருத்தம், ஆண்டவருக்கு மிகவும் வேதனை. என் வார்த்தையின்படி செயல்படவில்லையே என்கிற எண்ணம் ஆண்டவருக்கு. அது நிமித்தம் பாருங்கள், 3 கேள்வியை கர்த்தர் தாவீதுக்கு முன்னால் வைக்கிறார்.
அதில் ஒன்றை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அது நிமித்தம் 70,000 பேர் மரித்து போனார்கள். 70,000 பேர் மரித்து போனார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் பொல்லாப்பு நடப்பித்தேன் என்று சொல்லி தன்னை உணர்ந்து, தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்ட போது அந்த சங்கார தூதனை, போதும், நிறுத்து என்று சொல்லி ஆண்டவர் நிறுத்திவிட்டார். காரணம், தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்ட போது அந்த செயல் இயேசுவை தொடுவதற்கு சமம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் தன்னை உணர்ந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு அவரிடத்திலிருந்து ஒரு விடுதலை இருக்கிறது. அதை தான் இந்த தாவீதின் வாழ்க்கையில் நாம் இங்கே பார்க்கிறோம். லூக்காஸ் சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் சகேயு என்கிற மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். 8 வசனத்தை பாருங்கள். சகை நின்று என்று நம்மளை வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் ஆஸ்திலே பாதிகளை ஏழை கொடுக்கிறேன், ஒரு நேரத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்றைக்கு தன் பாவத்தை உணர்ந்து, தன் குறைவை உணர்ந்து தன்னை சரி பண்ணின போது. இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவர் என்னை தொட்டது உண்டு. யார் அந்த ஒருவர்? தன் பாவத்தை உணர்கிறவன், தன் தவறை உணர்கிறவன், உணர்வோடு மட்டும் இல்லாதபடி இயேசுனிடத்தில் அறிக்கை பண்ணி விடுதலை பெற்றுக் கொள்கிறவன். இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் கூட, மறைமுகமான பாவம், ஒருவருக்கும் சொல்ல முடியாத காரியம், விலக முடியாத சூழ்நிலையில் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்குமானால், இந்த இயேசு ஒன்றை உங்களை உணர்ந்து அறிக்கை பண்ணுவீர்களானால் அவரிலிருந்து வல்லமை உங்களுக்குள்ளே புறப்படும். நீங்கள் நிச்சயமாய் அந்த சத்துடைய பிடியிலிருந்து, பாவ பிடியிலிருந்து நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. நீங்களும் அவரை தொட்ட ஒருவரில் நீங்களும் இருக்கலாம். இரண்டாவதாக, மார்க்கு சுவிசேஷம் 10:48 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பர்திமேயு என்கிற அந்த குருடனை அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான். எல்லாரும் அதட்டுகிறார்கள். நல்லா யோசியுங்கள். அவன் கண் தெரியாத ஒரு மனிதன். ஒருவேளை பிச்சை எடுக்கும்போது, ஐயா உதவி செய்யுங்க, ஐயா தர்மம் கொடுங்க சத்தம் போட்டிருப்பான். அவனை யாரும் அதட்டலை. ஆனால் இயேசுவே தாவீதின் குமாரன் என்று சொல்லும்போது அநேகர் அதட்டுகிறார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, என்றைக்கு ஒரு மனிதன் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிடுகிறானோ, அன்றைக்கு அதட்டுகிற கூட்டம், மிரட்டுகிற கூட்டம், நம்மை வார்த்தையினால் காயப்படுத்துகிற கூட்டம் பெறுகிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த தடைகளை மீறி, எல்லாருடைய வார்த்தைகளையும் மீறி முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் என்று வேதம் சொல்கிறது. நடந்தது என்ன? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு நின்றார். இயேசு நின்றார். அப்படியானால் தடையை மீறி அவன் கூப்பிட்ட அந்த சத்தமானது இயேசுவை நிற்க பண்ணிற்று. ஒருவர் என்னை தொட்டது உண்டு. தடைகளுக்கு மத்தியிலே, அந்த குறைவுகளுக்கு மத்தியிலே அவன் கூப்பிட்ட அந்த சத்தமானது இயேசுவை நிற்க பண்ணிற்று. அதைத்தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகள் ஐஸ் வண்டியை பார்த்தா ரொம்ப அடம்பிடிப்பாங்க. எனக்கு ஐஸ் வேணும், அப்போ வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. நமக்கு நல்லா தெரியும், பெற்றோருக்கு ஐஸ் வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு சிலருக்கு வீசிங்க வந்துடும், சிலருக்கு சளியில் கஷ்டப்படுவாங்க, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்ட வேண்டி வரும், அதனால் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பிள்ளை அப்படியே சில பிள்ளைகள் உருண்டுரும், எனக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பெற்றோர் என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க, ஐஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்க கூப்பிடுறது கீழே உருண்டு கொண்டு இருக்கிற இவனுக்கு கேட்கும், ஆனால் ஐஸ்காரன் கேட்காது. ஏன்னா அவங்க கூப்பிடுறதே இவனுக்கு கேட்கணும், அங்கே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான். ஆனால் அவன் எழுப்பி விடுவான் ஒரு சத்தம், ஐஸ் விடுவான். உங்களுக்கு தெரியாதுப்பா, நான் கூப்பிட்ற பாருங்க அப்படின்னு சொல்லி இவன் போட்ட சத்தத்தில் ஐஸ்காரன் திரும்பி வந்துடுவான். நல்ல கவனிங்க, நாமும் கூப்பிட்டோம், அவன் வரக்கூடாதுன்னு கூப்பிட்டோம். இவனுக்கு கேட்கணும், அவனுக்கு கேட்டுற விடாது. ஆனால் அவன் ஐஸ்காரனுக்கு கேட்கணும்னு கூப்பிடுறான்.
இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவளே, இயேசுவை தொடும்படியான சத்தம் உங்கள் சத்தமாக இருக்குமானால் அவர் நின்று உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தடைகளை மீறி இந்த பர்த்திமேயுடைய சத்தம் அதிகமாக இருந்தபடியினால் இயேசு நின்று அழைத்து வர சொன்னார். அவன் சுகமடைந்தான் என்பதை பார்க்கிறோம். அதே போல அவர்களுக்கு வல்லமை அதிசயம் விளங்கிட்டதே வெளிப்பட்டதே, அதே வல்லமை உங்களிலும் வெளிப்படுவதற்கு, உங்களிலும் அந்த அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மூன்றாவது, ஒன்று ராஜாக்கள் 21:29 வாசிக்கிறேன். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியினால் நான் அவன் நாட்களில் செய்வேன் என்று சொன்ன பொல்லாப்பை அவன் குமாரனின் நாட்களில் செய்வேன். இந்த ஆகாப் ராஜா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தபடியினால் அவனுக்கு என்று பொல்லாப்பு நியமிக்கப்பட்டது. அதை நிறைவேற்றக்கூடிய நாட்கள் வந்தபோது, சமீபித்த போது, அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அவன் தாழ்த்தினதை இயேசு கண்டு பொல்லாப்பை மாற்றுகிறார். நன்றாய் கவனிங்கள், அவன் தன்னை தாழ்த்துகிற அந்த செயலானது இயேசுவை தொடுகிறது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பது தேவனுடைய வார்த்தை. யாக்கோபு 4:10 வாசிக்கிறோம், கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபளிக்கிற தேவனாய் கர்த்தர், எவனோரும் தன்னை தாழ்த்துகிறானோ அந்த தாழ்ந்த செயலானது இயேசுவை தொடுகிற செயலாகும். கடைசியாக மார்க்கு 10:9 நாம் வாசிக்கும் போது, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்தது சொல்லப்படும் என்று மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். 8 இவள் என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள், தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொன்னார். ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் செய்யப்பட்ட நற்கிரியைகள் இயேசுவை தொடுகிற அனுபவமாகும். இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், ஒருவர் என்னை தொட்டது உண்டு, காரணம் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. இந்த வார்த்தைகள் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, நாம் ஒவ்வொருவரும் கூட அவரது இந்த வல்லமை புறப்படும்படி நாம் தொட்டு இருக்கிறோமா? அப்படி யார் அந்த ஒருவர்? அப்படி தொடுவது என்று சொன்னால் என்ன? தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணுகிற மனிதன் இயேசுவை தொடுகிற அனுபவத்திலே உள்ளவனாயிருக்கிறான். தடையை தாண்டி அவரை நிறுத்தும்படி கூப்பிடுகிற, ஜெபிக்கிற, பாடுகிற அந்த சத்தம் இயேசுவை தொடுகிற அனுபவமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன்னை தாழ்த்துகிறவன் ஆகா எவ்விதமாக தேவன் முன்பாய் தன்னை தாழ்த்தின பொழுது அவன் நாட்களில் செய்யப்பட வேண்டிய அந்த பொல்லாப்பு குமாரோடைய நாட்களுக்கு மாற்றப்பட்டதோ, அதே போல தாழ்மையுள்ள கிருபளிக்கிற தேவன் தாழ்த்துகிற ஒவ்வொருவரும் அவரை தொடுகிற அனுபவத்திலே உள்ளவர்கள் மறந்து போக வேண்டாம். கடைசியாக பார்க்கிறோம், நற்கிரியை சுவிசேஷத்தை நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் செய்யப்படுகிற நற்கிரி மூலமாய் ஆண்டவர் இயேசுவை தொடுகிற அனுபவமும் வல்லமை புறப்படுகிற அனுபவமும் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 13:8 நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறார், எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அந்த நல்கிரியை, அதை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இந்த வார்த்தைக்கு உட்பட்டு இயேசுவை தொடுகிற அனுபவத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்குள்ளும் அந்த வல்லமை புறப்படுவது நிச்சயத்திலும் நிச்சயம். நாம் செபிப்போமா? கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் எங்களை காண்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒருவர் என்னை தொட்டது உண்டு, யார் அந்த ஒருவர்? 4 அனுபவங்களை தந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நான் இந்த அனுபவத்தில் இருக்கிறேனா, இயேசுவை தொடுகிற நபர்தானா என்பதை சிந்தித்து செயல்பட நன்மையை சுதந்திரிக்க உதவி செய்யும். அச்சரி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A டோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. website www.jesuslivesministries.com.
www.tamil.org